அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, காளான் இன்று மாற்று புரத உணவாக நம் வாழ்வில் இடம்பெற்றுள்ளது. சமச்சீரான உணவிற்கு காளான் மிகவும் ஏற்றது. இது முழுமையான சைவ உணவு ஆகும். இன்று கிராமப்புறத்திலும் நகரங்களிலும் குடிசை தொழிலாக காளான் வளர்க்கப்படுகிறது. அதிக முதலீடு இல்லாத நல்ல வருவாய் தரும் தொழில் காளான் வளர்ப்பு. காளான்களில் பல வகைகள் உள்ளன. சிப்பிக்காளான், ஒட்டுக்காளான், வைக்கோல் காளான், சிடைக்காளான், ஜெல்லி காளான் என்பவை முக்கிய காளான் வகைகள். ஆனால் உணவுக்காக அதிகமாக பயன்படும் காளான்கள் சிப்பிக்காளான் மற்றும் ஒட்டுக்காளான் வகைகள். இன்றைய நிகழ்ச்சியில் சிப்பிக்காளான் வளர்ப்பு முறைகளை நமக்கு விளக்குகிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் கோட்டைக்காடு திரு சேகரன் அவர்கள். நான் கடந்த 2004 முதல் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிறேன். நான் பிரதானமாக செய்வது சிப்பிக்காளான் வளர்ப்பு. அதற்கான விதை தயாரித்தல், இப்போ தற்போது நான் என்னுடைய பண்ணைகள் உற்பத்தி மட்டுமல்லாது அருகில் உள்ள இன்னும் 3-4 பண்ணைகளுக்கும் ஆலோசனை கொடுத்து, தொழில்நுட்ப ஆலோசனை கொடுத்து அவர்களிடம் காளான் பெற்று இப்போ தினசரி 30 முதல் 40 கிலோ காளான் உற்பத்தி செய்து அதை சென்னை, தாம்பரம், திண்டிவனம், பாண்டிச்சேரி முதலிய நகரங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வருகிறேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் முதலில் நான் ஆரம்பித்து அப்பொழுது எனக்கு கிடைக்காத தொழில்நுட்ப அனுபவங்கள் இப்போ தொடர்ந்து செய்து வரும்போது என்னுடைய அனுபவங்கள், இன்னும் பலரால் பின்பற்றப்பட்டு வரும் புதிய தொழில்நுட்பங்கள் எதை கொண்டு இப்பொழுது காளான் உற்பத்தியில் சிறப்பான முறையில் நஷ்டம் ஏற்படாமல் தொழிலை லாபகரமாக செய்வதற்கான அனுபவங்கள் முழுமையாக பெற்றுள்ளேன். இதை நான் மட்டுமல்லாமல் என்னுடன் உற்பத்தியாளர்களாக ஈடுபட்டு வரும் நபர்களுக்கும் நம்ம ஆலோசனைகள் கொடுத்து அவர்களும் முழுமையாக காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு இப்பொழுது லாபகரமாகவும் எங்களுடைய வருவாயை வந்து போதுமான அளவுக்கு நாங்கள் வருவாயை நிறைவான வருவாயை பெற்றுக்கொண்டு வருகிறோம். காளான் வளர்ப்பு என்பது சீதோஷ நிலையும் அடிப்படையாக கொண்டு ஒரு உற்பத்தியில் ஈடுபட வேண்டிய ஒரு தொழில்நுட்பம். இதை நம்ம வந்து பொதுவாக வந்து கூரை கொட்டகை என்பது நம்ம வந்து காளான் வளர்ப்புக்கு முழுமையாக அளவில் அதை வந்து நம்ம வந்து அமைச்சிக்கணும். ரெண்டாவது, சுற்றுப்புறங்கள் இப்போ நாங்கள் வந்து பழைய அதுக்கு முன்னாடி வந்து தென்னங்கீத்தாலே வந்து சுற்றுப்புறத்தை மறைச்சி சூழ்நிலை ஏற்படுத்திக்குவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து நிழல் வலையை பயன்படுத்தி சுற்றுப்புறத்தை வெப்பத்திலிருந்து தடுக்கிறதுக்காகவும் பண்ணையை வந்து சுகாதாரம் வைத்திருப்பதற்காகவும் உள்ள இருக்க உங்களுக்கு வந்து தேவையான, அதாவது முழுமையான காற்றோட்டத்தை இல்லாமல் இருந்தால் தொழில்நுட்ப குறைபாடு, அதில் உற்பத்தியில் குறைபாடு ஏற்படுது என்ற கண்டறிந்து இப்போ வந்து இந்த நிழல் வலையை பயன்படுத்துறதுனால அதாவது உள்ளே இருக்கிற நமக்கு வந்து அதாவது ஆக்சிஜன் குறையும் போது அந்த நிழல் வலையின் மூலமாக சிறிதளவு வெளிக்காற்று தினசரி அதில் உள்ளே போகும்போது தொடர்ந்து உற்பத்தியில் குறைபாடு இல்லாமல் எங்களுக்கு கிடைத்து கொண்டு வருகிறது. இப்பொழுது காலாப்பில் வந்து இப்போ மீடியாவிலையும் பத்திரிகை வாயிலாகவும் மக்களுக்கு நிறைய வந்து இதை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ பரவலாக தெரிஞ்சுட்டு வரதுனால இதுக்கான தேவைகள் மேலும் மேலும் அதிகமாகிட்டே வருது. இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு கிலோ வந்து நான் 40 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பித்தேன் 2004. இப்போ வந்து 130 முதல் 150 ரூபா வரைக்கும் விற்பனை வாய்ப்பு கிடைக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 125 ரூபா ஒரு கிலோவுக்கு கிடைக்க ஆரம்பித்தாலே நம்ம வந்து ஒரு லாபகரமாக இந்த தொழிலை பண்ணலாம். ஒரு கிலோவுக்கு 50 முதல் 60 ரூபா வரைக்கும் தான் வந்து உற்பத்தி செலவாகும். அதால் வந்து 50% லாபமாக நம்ம இதை நிச்சயமாக செய்யலாம். இதில் செய்ய வேண்டியது என்னென்னா, இதுக்கு மூலப்பொருளான வைக்கோல், வைக்கோல் ஏன் மூலப்பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோம்னாக்க வைக்கோலில் மட்டும்தான் முழு உற்பத்தி திறன், அதாவது 100% 125% எடைக்கு எடை, எடையை விட 25% கூடுதலாக உற்பத்தி திறன் இருக்கிறதுனால வைக்கோலை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த வைக்கோலை வந்து முக்கியமாக வந்து வைக்கோல் தொற்று நீக்கம் செய்வது தான் இதில் முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். அதை சிறிய அளவில் செய்யும்போது வேக வைத்தல் முறையிலையும், வியாபார ரீதியாக பெரிய அளவில் ஈடுபடும் போது ரசாயன முறையும் கடைப்பிடித்து கொண்டு வருகிறோம். இந்த சரியான அளவில் அந்த வைக்கோலை தொற்று நீக்கம் செய்தல்
அந்த படுக்கை தயார் செய்யும் போது அந்த அந்த உலர வைக்கும் போது சரியான ஈரப்பதம், அதாவது 65% ஈரப்பதம் என்பதை சரியான அளவு நம்ம வந்து தேர்வு செய்து அதன் பின் படுக்கையை தயார் செய்து நாம் இதுக்கு பிரத்யேகமாக அமைத்துள்ள கூரைக்குழிலுக்குள் அதை வைத்து அந்த சிப்பி காளான வளர்ப்புக்கு தேவையான 25 முதல் 28 டிகிரி சென்டிகிரேடை நம்ம வந்து சூழ்நிலையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்தோம் என்றால் நம்ம உற்பத்தியில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் நம்ம வந்து உற்பத்தியில் ஈடுபடலாம். இதை நாங்கள் தொடர்ந்து உற்பத்தியில் இருந்தாலும் இப்போ வரப்போகிற வெய்ய காலத்தில் எங்களுக்கு அந்த காளான் வளர்ப்பில் வந்து எந்தவித பயமும் இல்லை. ஏன்னா அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கான அனுபவங்கள் எனக்கு முழுமையாக கிடைச்சிருக்கனால கோடை காலத்திலும் நம்ம வந்து காளான் வளர்ப்பில் ஈடுபடலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்பொழுது நம்ம முழுமையான அளவில் காளான் வளர்ப்பு தொழிலில் ஈடுபடுவோருக்கு நம்ம அடிப்படையாக பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பங்களை பார்ப்போம். முதலில் நாம் வந்து தரமான வைக்கோலை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அதாவது அறுவடை செய்து மழையில் நனையாமல் பாதுகாப்பாக வைக்கோலை பாதுகாக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதத்துக்கு பின் வைக்கோலை பயன்படுத்தினால் நல்லது. பாதுகாப்பாக வைத்தால் ஓராண்டு வரைக்கும் நம்ம வந்து வைக்கோலை பாதுகாக்கலாம். இப்போ அடுத்தது வைக்கோலை துண்டு பண்ணுறதுக்காக நம்ம மெஷினில் பயன்படுத்துகிற முறையை பார்க்கலாம். மலரும் பூமி இடைவேளைக்கு பிறகு தொடரும். கல்யாணம் பண்ணிக்க போறது தப்பாயிடுமோ? நானும் அததான் யோசிக்கிறேன். சீரியஸ்லி? ஏ, நீ சீரியஸா இல்லையா? இருக்க, ஆனா இல்லடா, இது சரிதான். இப்ப என்னாச்சு? ஏன்னா நீ எதுவும் சொல்லலைன்னா கூட கேட்கறதுக்கு மனசு விரும்பல. சில உறவுகளுக்கு இரவு பகல் கிடையாது, அதனால தான் அன்லிமிட்டட் அழைப்புகள் மற்றும் இன்டர்நெட் இரவு முழுவதும் அழைக்கவும் வந்துடும். சில சில துண்டுகளாக நம்ம நறுக்கி நம்ம நமக்கு அன்றாட தேவையான அளவுக்கு நம்ம வைக்கிற துண்டு பண்ணுறோம். அதில் கையால் நறுக்க வேண்டும் என்றால் குறைந்தது ஒரு இந்த அளவுக்கு பண்ணணும்னால ஒரு 4 அளவுக்காக நம்ம துண்டு தான் பண்ணுறது ஒரு சிறந்த முறையாக. எங்கள் பண்ணையில் தினசரி 25 முதல் 30 படிகள் ஒரு தயார் பண்ணுறோம். இப்போ நம்ம வைக்கோல மிஷினில் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிட்டோம். இதை வந்து இப்போது நம்ம வந்து வைக்கோலை வந்து தொற்று நீக்கம் செய்கிறோம். ஏன் நம்ம தொற்று நீக்கம், அதாவது ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோன்னாக்கா வைக்கோலில் தொற்றி உள்ள கிருமிகள் மற்றும் வேறு பகை பூசணங்கள் இப்போ நேரடியாக நம்ம வந்து வைக்கோலை அப்படியே காளான் வளர்ப்பில் ஈடுபடும் போது அதை அப்படியே பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற பாக்டீரியாக்கள் வேறு பூசணங்கள் தான் அதை அந்த வைக்கோலை பாதித்து நம்ம போடக்கூடிய விதையானது காளான் வந்து வளராது. அப்போ வைக்கோலில் இருக்கிற கிருமிகளையும் வேறு வகை பூசணங்களையும் அழிக்கிறதுக்கு நம்ம வந்து வேக வைத்தல் முறை, சிறிய அளவில் செய்யும்போது வேக வைத்தல் முறை, கொஞ்சம் கமர்ஷியலாக வியாபார ரீதியாக பண்ணும் பெரிய அளவில் பண்ணும்போது ரசாயன முறை கடைப்பிடிக்கிறோம். நாங்கள் செய்கிறது வந்து ரசாயன முறை. இந்த ரசாயன முறைக்கு ஃபார்மால்டிஹைட், அதாவது ஃபார்மலின் சொல்லுவாங்க, ஃபார்மலின் ஒரு கிருமிநாசினியும் ஒரு பூசணக்கொல்லி அதாவது கார்பன்டாசியம் இந்த ரெண்டையும் வந்து நம்ம குறிப்பிட்ட அளவில் நாங்கள் தண்ணீரில் கலந்து இந்த வைக்கோலை வந்து 16 மணி நேரம் ஊற வைக்கிறோம். அதாவது 10 லிட்டர் தண்ணீருக்கு 15 ml ஃபார்மலினும் 1 கிராம் கார்பன்டாசியம் என்ற அளவில் கலந்து நாங்கள் இப்போது பிளாஸ்டிக் பேரல் இப்போது வந்து 220 லிட்டர் கொள்ளளவு உள்ள பிளாஸ்டிக் பேரலில் இந்த சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி உள்ள வைக்கோலை எடுத்து இந்த பேரலை நிரப்பி நம்ம நான் சொன்ன அந்த ரேஷியோவில் அந்த ஃபார்மலினையும் கார்பன் டைஆக்சைடையும் 10 லிட்டருக்கு அளவு என்ற அளவில் ஒவ்வொரு நமக்கு தேவையான அளவு கலந்து, அதாவது இப்போ எங்களுக்கு தேவையான அளவுன்னா நம்ம எவ்வளோ வைக்கோல் நம்ம நிரப்புறோமோ அது போக மீதி தண்ணி பிடிக்கும். அதாவது இந்த பேரலில் வந்து எங்களுக்கு 135 லிட்டர் தண்ணி தேவைப்படும். இப்போ நாங்கள் வந்து அப்போது இதில் வந்து 25 படுக்கைகள் குறையாமல் நம்ம வந்து உற்பத்தி செய்யலாம். குறைஞ்சது 16 மணி நேரம் ஊற வச்சிட்டோம்னா வைக்கோல் இல்லை வைக்கோல் வந்து தொட்டி நீக்கம் ஆகிடும். 16 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த வைக்கோல் அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு நீரை வடிகட்டிட்டு
நம்ம வக்கீலை வந்து அடுத்த அடுத்தபடியாக உலர வைக்க வேண்டும். இப்போ நம்ம வக்கீலை பேரலில் நிரப்பிட்டோம். அடுத்தது நம்ம நான் சொன்ன அந்த ரேஷியோவில் இப்போ 20 லிட்டரை நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ 20 லிட்டர் தேவையான கார்பன் டாக்சைம் 2 கிராம் ஒரு 30 ml ஃபார்மல் ஊற்றுறோம். அதில் வந்து 20 லிட்ரு தண்ணியை ஊற்றி நம்ம வந்து நன்றாக கலக்க வேண்டும். கலக்கிய தண்ணீரை நிரப்பு உள்ள வெக்கல் நிரப்பு உள்ள பேரலில் ஊற்ற வேணும். இது மாதிரி முதல்ல ஒரு ரெண்டு கூட நம்ம தண்ணியை போட்டு நிரப்பிட்டு இந்த வக்கீலை ஏறி மெரிச்சோம்னா வக்கீல் வந்து முழுமையான ஈரத்தில் அழிஞ்சிடும். திருப்பி பேரலில் வக்கீல் நிரப்புகிறோம். திருப்பி மறுபடியும் ஒரு ரெண்டு கூட தண்ணி, அதாவது 40 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். அதாவது மருந்து கலந்து தண்ணீர் மறுபடியும் வக்கீலை வந்து அழுத்துறோம். இது மாதிரி 3 அல்லது 4 முறை வக்கீலை நிரப்புறது, நம்ம தேவையான ரசாயன கலந்த நீரை ஊற்றுறது. இப்படி நிரப்பும்போது இப்போ எங்கள் அனுபவத்தில் இந்த பேரலை வந்து அதிகபட்சமாக 150 லிட்டர் தண்ணீரில் இந்த மழுசும் வக்கீல் வந்து நிரம்பிடும். வக்கீலுக்கு மேலே தண்ணீர் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். அதாவது குறைஞ்சபட்சம் 3 அங்கல தண்ணீர் வந்து மேலே இருக்கணும். ஏன்னா வக்கீல் வந்து இழுத்துக்கும், இழுத்துனப்புறம் மேலே இருக்கிற வக்கீல் வந்து செல்லை சாகாமல் இருக்கணும். அதில் முதல்ல நம்ம 3 இன்ச்சு குறைவாக வக்கீல் ஊற வைக்கணும். மேலே வைக்கும்போது கடைசியில் இந்த மாதிரி இதுலேயே அரைத்த ஒரு இதையோ இல்லை இதை தடுப்போ வக்கீல் மேலே மிதக்காதவர்களுக்கு, ஏன்னா தண்ணி அதிகமாக ஊற்றும்போது வக்கீல் மேலே எழும்போம். அப்போ வந்து வக்கீல் வந்து மேலே மேலே வந்துகிட்டே இருக்கும். வச்சுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட்டை வச்சுட்டு நம்ம வந்து தண்ணீரை கடைசியாக இறுதியாக ஊற்றி பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா இது வந்து காற்றுல வந்து அதனுடைய தன்மை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை நம்ம முழுசும் போட்டு இறுக கட்டிட்டு 16 மணி நேரம் இந்த ரசாயன நீரில் ஊற வைக்கணும். அதன் பின்னால் நம்ம வந்து 16 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணீரை திறந்து விட்டுற வேண்டியதுதான். வைக்கோலுக்கு மேலே, அதாவது வைக்கோல் இறுதியாக நம்ம தண்ணீரை முழுசாக நிரப்பும்போது மேலே ஒரு வெயிட் வச்சு ஊற்றுறோம். மேலும் வைக்கோலுக்கு மேலே 3 அங்கல தண்ணீர் இருக்கும்பாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். 16 மணி நேரம் நம்ம ஊற வச்ச பின்னால் தண்ணீரை திறந்து விட்டுட்டு வக்கீலை உலர வைக்க வேண்டும். அடுத்தபடியாக வக்கீல் உலர வைப்பது எப்படி என்பதை பார்ப்போம். நாளை நிகழ்ச்சியிலும் சிப்பி காளான் வளர்ப்பு தகவல்களை தொடர்ந்து கூறுகிறார் திரு சேகரன் அவர்கள்.